ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்மஸ் கிச்சன் தமிழில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குலோப் ஜாமுன், குண்டு குண்டு குலோப் ஜாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மிக்ஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து 2 packets நான் எடுத்திருக்கேன். த 1 buy 1 get 1 ஃப்ரீ. ஸோ அந்த பேக் தான். இதில் வந்து பால் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு வார்ம் மில்க் ஆர் வார்ம் வாட்டர். ஸோ இதை வந்து ஜென்டிலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி ஹார்டாக பண்ணக்கூடாது. ஒரு 4 fingers நம்ம லைட்டாக பிசைஞ்சால் போதும். ஸோ நம்ம வந்து நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு கூல் பண்ணி விட்டுருங்க, ஒரு 5 to 10 minutes. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாகு செய்கிறதுக்கு ஒரு பெரிய பவுலில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். 2 packets வந்து ஒரு 1 liter தண்ணி நான் எடுத்திருக்கேன். ஒரு அந்த 1 liter தண்ணியில் இது ஆப்ஷனல் தான், குங்குமப்பூ. ஸோ வீட்டில் குங்குமப்பூ இருந்தது, அதனால் போட்டாச்சு. இல்லைனா தேவையில்லை. அது ஜஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும். ஏலக்காய் வந்து ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா இடித்து போட்டிங்கன்னா அந்த விதை கருப்பாக இருக்கிற விதையை தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா இடிச்சிட்டு நம்ம இந்த சிரப் செய்கிற இதில் நம்ம போட்டுடலாம். ஸோ குங்குமப்பூ ஃபார் கலருக்கும் ஒரு ஃப்ளேவருக்கும் தான். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 1 kg சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 packets ஒரு பேக்கெட்டுக்கு 800 gram சுகர் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம 8 plus நம்ம 16 grams சுகர் யூஸ் பண்ணோம்னா நம்ம வாயிலே வைக்க முடியாது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் 1 kg போட்டேன். ப்ளஸ் 1 kg பத்தலைனா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 kilo நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போதும். ஸோ வேணும்னா ஆப்ஷனல். ஸோ லைட்டாக மீடியமாக போட்டால் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப அதிகம் சிரப்பு இருந்ததுன்னா, கடையில் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சாப்பிட முடியாது, அது ஹோம்மேடும் கிடையாது. ஸோ சின்ன சின்ன பவுல்ஸ், 10 minutes ஆகிடுச்சு. சின்ன சின்ன பவுல்ஸாக எடுத்து நல்லா நம்ம ஃபார்மில் வச்சு நல்லா உருட்டி கிராக் எதுவும் இல்லாமல் நம்ம நெய் தடவிக்கலாம் லைட்டாக. எந்த கிராக்கும் ஒன்றும் இல்லை பாருங்கள். ஸோ இந்த எந்த கிராக் இல்லாமல் நம்ம வந்து கடகடன்னு எல்லாத்தையும் குட்டி குட்டி பவுல்ஸாக நம்ம நல்லா ஒரு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும், அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி இருக்கிற பேலன்ஸில் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டியாச்சு. இப்போ பாருங்கள், பாகு நல்லா கொதிக்குது. பாகு வந்து எப்படி பதம் இருக்கணும், இந்த சுகர் சிரப் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நல்லா மலமலன்னு கொதிச்சு, இந்த 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது. பிசு தொட்டு நம்ம கையில் பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளை அதுக்கு கரெக்டான பதம். ஸோ அதுதான் வந்து ஜீரா வாட்டர் ரெடி. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸோ அது வந்து நல்ல மீடியமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 by 1 போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துருவோம். ஸோ மிதமாக ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு எண்ணெய் ரொம்ப இருந்ததுன்னா மேலே மட்டும் டக்குன்னு பொறிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது. ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 by 1 நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து கிராக் இல்லாமல் பண்ணால் கூட கிராக் விழுந்துருது. ஸோ அது தவிர்க்க முடியாது, 1-2 crack. அது ஏன்னா நம்ம வந்து நம்ம மிஷின் வேகத்தில் நம்ம உருட்ட முடியாது, ஃபேன் காற்றுல காஞ்சிருது இல்லையா. ஸோ ஃபேனு அந்த காயறதுனால அந்த வெடிப்பு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இன்னொரு நம்ம பண்ண எல்லா விஷயத்துலேயும் பெட்டராகிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் கிராக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் பேட்ச் அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டு விடுவோம். ஸோ ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம இந்த ஜீரா நல்லா இந்த பிசு பிசு தன்மையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். நான் இந்த ஒரே தண்ணியில் தான் நான் வந்து பாதுஷாவும் பண்ணேன். ஸோ 2 in 1 இதே தாங்க அதுக்கும் தேவை ஜீரா, அதனால் அதுக்கு பாதி இதுக்கு பாதி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நல்லா ஒரு சூடான ஒரு அந்த இது ஜீராவில் நம்ம பொறிச்சு வச்ச எல்லா குலோப் ஜாமுனையும் போட்டு நல்லா ஒரு லைட்டாக அமுக்கி விடுங்க. ஸோ நல்லா ஊறிடும். ஒரு 6 hours நல்லா ஊறிடுச்சின்னா நல்லா டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி. ஸோ தீபாவளிக்கு ஃபஸ்ட் ஒரு ஸ்வீட் நம்ம செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு காட்டுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெமியாகவும் இருக்கும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, பாய் பாய்.